பார்த்தீங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சா டோட்டல் டிஷ் இது ரவி சூப்பர் சாப்ஸ் பிரியாணி ஃபார் சூப்பர் பார்ட்டி பிரியாணி மாதிரி சாப்ஸ் நல்லா ஜூஸியாகும் பிரியாணி நல்லா ஜூஸியாகும் நல்லா ஃப்ளேவரி ஆகும் கூட வளையல்றது சாப்ஸ் சாப்ஸ் வந்து உங்களுக்கு சில்லி சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பல்பி ஆரஞ்ச் பல்பி ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சர் லைம் ஜூஸ் கூட ஃபண்டாஸ்டிக் கிரேவி இருக்குது சிக்கன் சாப்ஸ் கிரேவி நல்லாயிருக்கும் அதுக்கு கூட ஒரு பீரா அவிச்ச முட்டை வெங்காயம் சரி மொத்தத்துக்கு காம்பினேஷன் சூப்பராகும் டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும் பார்த்தாலே சாப்பிடும் போல டோட்டல் காம்பினேஷன் அவை சூப்பர் சாப்ஸ் பிரியாணி சூப்பர் பாட்டி வாங்க என்ஜாய் பண்ணுமா ஹலோ எவ்ரிபடி அனைவருக்கும் வணக்கம் ரவிஸ் கிச்சன் ஹோம்மேட் அவைலபிள் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப 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 ஸ்பெஷல் பிரியாணி ரவிஸ் சாப்ஸ் பிரியாணி ரவிஸ் சாப்ஸ் பிரியாணி பாருங்கள் லெக் பீஸ் எடுத்து சாப்ஸ் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லெக் ஃப்ளேவர் காண்டி எடுத்து வச்சுருக்கு ப்ளஸ் சாப்ஸ் பிரியாணி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சாப்ஸ் கிரேவி அதுபோல் ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஜிஞ்சர் லைம் ஜூஸ் அதுபோல் எக்கு வழியில் அவிச்ச முட்டை அப்போ ரெண்டு சாஸ் பண்ண போவேன் க்ரீன் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் சும்மா டேஸ்ட்டு பட்டே கலப்போம் நல்லா என்ஜாயபுளாக இருக்கும் ஓகே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுமா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரவி சூப்பர் சாப்ஸ் பிரியாணி ஃபார் சூப்பர் பார்ட்டி ரவி சூப்பர் சாப்ஸ் பிரியாணி ஃபார் சூப்பர் பார்ட்டி தம் பிரியாணி இது வந்து தம் பிரியாணியை பண்ண போகிறோம் அதேமாதிரி ரவி சூப்பர் தம் சாப்ஸ் பிரியாணி ஃபார் சூப்பர் பார்ட்டி ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸில் எல்லாம் ஹேண்ட்மேடே பண்ண போவோம் எங்களை மசாலா எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பூண்டு இஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு போய் என்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பிரியாணிக்கு சாப்ஸுக்கு கிரேவி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போவோம் ஓகே மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கிடுவோம் இஞ்சி பூண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஃப்ரெஷ்ஷாக நினைஞ்சுக்கிட்டு நம்ம பிரியாணியிலேருந்து சாப்ஸு 65 வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளேவர் ரொம்ப பிரமாதம் இந்த ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு கொண்டு யூஸ் பண்ணும்போது இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி ப்ராசஸ்ஸாக இருக்குது இப்போ இந்த எல்லா சிக்கனுமே நல்லா லைமில் க்ளீன் பண்ணியாச்சு அன்னைக்கு தொழில் நான் வச்சு இந்த லைமில் க்ளீன் பண்ணால் வாடகை எல்லாம் டேஸ்ட் அப்படியே நிற்கும் இப்போ இதில் உள்ள சாப்ஸு பிரியாணியிலும் போட போவோம் தனியாக ரோஸ்ட் பண்ண போவோம் இங்கே தனியாக அந்த லெக்கும் இந்த ஸ்கின் எடுத்து வச்சு இந்த பிரியாணியோட ஃப்ளேவர் காட்டி ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக நம்ம பாயில் பண்ணி அந்த ஃப்ளேவர் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி மக்கள் போட்டுக்கலாம் ஓகே அப்போ அடுத்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுமா இப்போ இதில் பிரியாணிக்கு உண்டான சாப்ஸ் அடுத்து ரோஸ்ட்டுக்கு உண்டான சாப்ஸ் அடுத்து கிரேவிக்கு உண்டான எல்லாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ சாப்ஸ் ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லா வெட்டி வச்சாச்சு நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃப்ளேவர் இப்போ வந்து நம்ம சாப்ஸ் கிரேவியும் சிக்கனுக்கு உண்டான பிரியாணி வச்சுக்க நம்ம இப்போ கலவி வச்சுருவோம் இப்போ ரெண்டு ஹாஃப் அன் ஹவர் ரோஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும் வெளியே கிறிஸ்பி உள்ள ஜூஸ் பிரமாதமாக இருக்கும் நல்லா உரணும் இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு உண்டான இந்த கோழியெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் உப்பு மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த பீஸ் தனியாக அந்த உள்ள தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரியாணி வந்து பிரியாணி ஃபண்டாஸ்டிக்காக மட்டன் பிரியாணியோட தோற்றம் அந்தளவுக்கு மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ சாப்ஸுக்கு உண்டான இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா போட்டுருவோம் சாப்ஸ் பீஸு கொஞ்சம் இஞ்சி கொண்டு போய் வச்சோம்னா இதே மெயின் பேஸ் வந்து தக்காளியும் சின்ன வெங்காயம் மட்டும் இதை மிக்சியில் அடித்து நம்ம இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் போட்டு எடுக்கும்போது சூப்பராக அடிக்கும் சாப்ஸ் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த மசாலா வந்து நம்ம அம்மியில் அரைக்க போகிறோம் இது ஹாட் ஃப்ளேவர் பிரியாணி ஃபுல்லாக ஹாட் ஃப்ளேவர் அம்மியில் அரைச்சி எடுக்கும்போது அந்த பிரியாணி ஃபுல்லாக ஹாட்டாக ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய இப்போ நல்லா அம்மியில் அரைச்சி எடுக்க போகிறோம் எடுக்கும்போது நம்மளோட ஃப்ளேவர் ஃபுல்லாக ஏறும் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அரைச்சி எடுக்கும்போது ஹேண்ட்மேட் மசாலா ரெடி ஆச்சு இங்கே ஹாட் ஆஃப் த பிரியாணி ஃப்ளேவர் இந்த பாலுங்க ஹாட் ஆஃப் த பிரியாணி ஃப்ளேவர் டோட்டலாக பிரியாணி ஃப்ளேவர் இருக்குது ஹேண்ட்மேட் ரைஸ் பால்
கவிஸ் சூப்பர் தம் பிரியாணிக்கு உண்டான எல்லா ஐடியா ஆச்சு. பிரியாணி சரியாக இருக்குது. ஃப்ரெஷ்லி மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் சாறு, சாப் சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ப்ளைன் பண்ணி தம்மில் போட்டால் பக்காவாக ரெடி ஆயிரும். கவிஸ் சூப்பர் தம் பிரியாணி ஃபார் சூப்பர் குவாலிட்டி. ஓகே, நான் ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணு. சும்மா இப்போ மூணு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஜிஞ்சர் லைம் ஜூஸ் இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பல்பி ஆரஞ்சு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ் ஆக பல்பி ஆப்பிள் ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க. ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜூஸ் வந்து இந்த ஜூஸ் டேஸ்ட் ஜூஸ் ஃப்ரம் ஹெவன் அப்படித்தே இருக்கும். பல்பி ஆரஞ்ச் நம்ம இருக்கலாம் இப்படி எவ்வளோ பல்ப்பு இருக்கும். ஸோ இந்த மூணு ஜூஸ் காம்பினேஷனோட என்ஜாய் பண்ணப்போம். ஓகே, அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? பிரியாணி மிளகல்ல ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ரெடியாக இருக்குது, அரிசி ரெடியாக இருக்குது, சிக்கன் கறி ரெடியாக இருக்குது, சிக்கன் சாப்ஸ் ரெடியாக இருக்குது, ஹேண்ட்மேட் மசால், வெஜிடபிள்ஸ், ஹோம் மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கீ, மண்சட்டிலையும் பண்ணி மேலே தம் பண்ணப்போம். இது சிக்கன் பொரிக்கிறது, இந்த மாதிரி சாஸ் பொரிக்கிறது. ஸோ எல்லாம் ரெடியாகி ப்ளஸ் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ சிக்கன் பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு, நல்லா கொதிக்கிட்டோம். கிட்ட ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு, ரோஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பரான ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. கலரை பார்த்தீங்களா, வாசமாக இருக்கும். இப்போ சிக்கன் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டு அவுட்டர் கிரிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னோடய கம்மி பட்டே கலப்போம். நல்லா தம் போட்டுருக்கு, சூப்பராக இருக்குங்களா. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் சூப்பர் ரெடியாக தம்பு நல்லா இருக்குது. ஃபைவ் நிமிஷம் சூப்பர் ரெடியாக பிரியாணி பார்த்தீங்களா, சூப்பர் ரெடி ஆகிடுச்சா. டோட்டல் டிஷ் இது ரவி சூப்பர் சாப்ஸ் பிரியாணி ஃபார் சூப்பர் குவாலிட்டி. பிரியாணி மாதிரி சாப்ஸ் நல்லா ஜூஸியாக இருக்கும். பிரியாணி நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா ஃப்ளேவரியாக இருக்கும். கூட வளையல் இருக்குது. சாப்ஸ் வெப் சாப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சில்லி சாஸ் அண்ட் க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது. காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பல்பி ஆரஞ்ச், பல்பி ஆப்பிள் அண்ட் ஜிஞ்சர் லைம் ஜூஸ். கூட ஃபண்டாஸ்டிக் கிரேவி இருக்குது, சிக்கன் சாப்ஸ் கிரேவி நல்லா இருக்கும். அடுத்து கூட ஒரு பீரா அவிச்ச முட்டை வெங்காயம் சரி மொத்தத்துக்கு காம்பினேஷன் சூப்பராகும். டேஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் ஆகும். அதை பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கா. டோட்டல் காம்பினேஷன் அவை சூப்பர் சாப்ஸ் பிரியாணி சூப்பர் குவாலிட்டி. வாங்க என்ஜாய் பண்ணுமா.